அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களில் விளக்கவும் முடியாது, செயல்களில் விளக்கம் பெறுகிறது அன்பு. அதுபோல தன்னுடைய பாசமிகு சொற்களினால் மட்டுமல்ல, தன்னுடைய செயல்களினால் அன்பை விளக்குபவர். கருணை உள்ளம் கொண்டவர் என்று முன் அறிந்ததினால் என்னவோ கருணாகரன் என்ற பெயர் சூட்டப்பட்டு தன் பெயரின் அர்த்தத்தை தன் வாழ்க்கையில் பிரதிபலித்துக் கொண்டிருப்பவர். இரக்கத்தான் பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு இருப்போம் என்ற அன்னை தெரசாவின் மொழிக்கேற்ப, உண்மையான இரக்க உணர்வு என்பது எதையாவது கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ அல்ல, எது தேவையானதோ அதை அந்த நேரத்தில் செய்வதுதான் என்ற கொள்கையோடு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருப்பவர். தன் கடமையில் போவா சிவர் ஒரு காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டார். தன்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு முதல் மகன், மூத்த மகன், பாசம் மிகுந்த மகன், கடமை தவறாத மகன், பொறுப்புள்ள மகன் என்ற பெருமை சேர்த்தவர். தன் உடன் பிறந்தவர்களுக்கு அப்பாவின் அக்கறை, அம்மாவின் பாசம், சகோதரனின் அரவணைப்பு, நண்பனின் நேசம் அனைத்தும் தரும் பொக்கிஷம் இவர். உடன் பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல, பிறப்பால் வேற்றுமை காணாமல் தன்னுடன் பிறவாதவர்களையும் சகோதர சகோதரிகளாய் நேசிக்கும் மனமுடையவர். அன்பு, அக்கறை, அரவணைப்பு, பாசம், நேசம், தியாகம் என எல்லா உணர்வுகளையும் ஒரே இடத்தில் பெற முடியுமா? பெற முடியும் என்று சொன்னால் அது இவரிடம் சாத்தியமே. உதவி செய்யும் குணமுள்ளவர், சுறுசுறுப்புள்ளவர், எதையும் நேர்த்தியாய் செய்யும் நேர்மையுள்ளவர் என்ற இவரது குணத்தையும் பெருமையையும் சொல்லிக்கொண்டே போகலாம். சொற்களும் வார்த்தைகளும் மிகையாகாது, பழமொழிகளும் இதனுள் அடங்காது. 70 என்ன, 80 என்ன, 90 ஆனாலும் 100 ஆனாலும் தொடரட்டும் இயேசு கிறிஸ்துவுக்குள் இவரின் சேவை. எங்கள் பாச தகப்பனுக்கு சத்யநாதன் ஜெயமணி அம்மாள் குடும்பத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறோம்.